ஹலோ வணக்கம் நண்பர்ஸ், இது பொங்கல் பி மியூசிக் மிஸ். இன்றைக்கி நான் மிஸ் மியூனில் எப்படி சாங் புக் அப்லோட் பண்ண போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் ரைட் சைட் கார்னரில் 3 dots இருக்கும், அதை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மொபைல் ப்ரௌசரில் வந்து அப்லோட் ஆப்ஷன் காட்டாது, ஸோ டெஸ்க்டாப் சைட்டுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிங்கன்னா அப்லோட் ஆப்ஷன் காட்டும். இப்போ நான் அப்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டேன். செலக்ட் ஆடியோ ஃபைலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த சாங் அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆடியோ ஃபைலை வந்து செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். முக்கியமான ஒரு விஷயம், அந்த சாங்கோட லென்த் வந்து 10 நிமிஷத்துக்கு மேலே இருக்கக்கூடாது. 10 நிமிஷத்துக்கு மேலே இருந்தால் அப்லோட் ஆகாது. சாங் அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ நான் செலக்ட் ஆல்பம் மார்ட்டுங்கிறத கிளிக் பண்ணி அந்த ஆல்பத்துக்கு தேவையான ஒரு நல்ல பிக்சரை வந்து சூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த பிக்சர் போடணும்னு தோணுதோ அந்த பிக்சரை போட்டுக்கலாம். நான் இப்போ இந்த பிக்சரை போட்டு டன்னு கொடுக்குறேன். அப்புறம் இந்த சாங்கோட டைட்டில், அதாவது சாங்கோட நேமை நீங்கள் கொடுக்கணும். அது ஷார்ட் கவராக இல்லை ஃபுல் கவராங்கிறது நீங்கள் அதிலே மென்ஷன் பண்ணிடுங்க. அது சாங்ஸ் தேடுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆர்டிஸ்ட் அண்ட் குரூப், இது வந்து யார் சாங் கம்போஸ் பண்ணாங்க இல்லை யார் சாங் பாடினாங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணி போட்டுக்கலாம். சப்போஸ் நேம் தெரிலனா அந்த மூவியில் நடித்த ஆக்டர்ஸோட நேம் கூட போட்டுக்கலாம். நான் சித் ஸ்ரீராம் அண்ட் தி இமான்னு போட்டுறேன். அண்ட் இது ஜேனர், இது எந்த மாதிரியான ஜேனரில் உள்ள சாங்னு கேட்குது. அதாவது கர்நாடிகா, கிளாசிக்கா, வெஸ்டர்னா, பாப்பா, ராக்கா அந்த மாதிரி கேட்குது. நான் வந்து தமிழ்னு கொடுத்துருக்கேன். எனக்கு மெலடின்னு தான் போடுவேன், ஆனால் மெலடிங்கிற ஆப்ஷன் வந்து இதில் காட்டாது. அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா, இந்த இது ஆப்ஷன்ஸில் வர்ற ஏதாவது ஒரு, இப்போ நான் தமிழ்னு போட்டோன்னா தமிழ்னு வந்துச்சு, அதனால் அந்த தமிழை செலக்ட் பண்ணி போட்டேன். நீங்கள் செலக்ட் பண்ணாமல் நீங்கள் நார்மலாக தமிழ்னு கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா அந்த இது க்ரீன் கலரில் காட்டாது. சப்போஸ் அது ரெட் கலரில் காட்டுச்சுன்னா அது வந்து அது எடுத்துக்கலன்னு அர்த்தம். இது வந்து மூட் அண்ட் ஸ்டைல் லொக்கேஷனுங்கிறது வந்து இது நம்ம டேக்ஸ் கொடுக்குற மாதிரி. டேக்ஸ்னால் அந்த டேக்ஸ் இல்லை, டேக் யூடியூப்பில் டேக்ஸு அந்த மாதிரி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி டேக்ஸ் கொடுக்குற மாதிரி சர்ச் பண்ணுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ் சாங்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. இது எந்த மூவியில் உள்ள சாங், யார் நடிச்சிருக்காங்க, யார் பாடியிருக்காங்க, அவங்க பேரெல்லாம் கொடுத்து போட்டுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். இப்போ இதில் வந்து லிரிக்ஸ் வந்து போட போகிறோம். நான் ஆல்ரெடி வேறு ஒரு சைட்டில் வந்து லிரிக்ஸ் பார்த்து வச்சுருக்கேன். ஸோ நாம் அதை காப்பி பண்ணி அங்கே போய் பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போது லிரிக்ஸ் பேஸ் பண்ணுறேன். நீங்கள் லிரிக்ஸை போட்ட உடனே அதோட பார்ட்ஸ் வந்து லைன்ஸ் வந்து பிரித்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போது இந்த இதில் 2 singers பாடுறாங்கன்னா அவங்களுக்கு தனித்தனியாக லிரிக்ஸோட லைன்ஸை பிரித்து கொடுக்குற மாதிரி தான் இதுவும். அண்ட் இதில் வந்து ஒரு பாக்ஸ் ஃபில் பண்ணி ஒரு பாக்ஸ் ஃபில் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம் தான். சப்போஸ் ரெண்டு பேருமே கோரஸாக பாடுற மாதிரி இருந்துச்சுன்னா ரெண்டு பாக்ஸுமே ஃபில் பண்ணியிருக்கணும். முக்கியமான ஒரு குறிப்பு, அந்தந்த லைன்ஸில் இருக்கிற ஏதாவது ஒரு பாக்ஸ் ஃபில் ஆகிருக்கணும். எந்த பாக்ஸுமே ஃபில் ஆகாமல் இருக்கக்கூடாது. அப்படி ஃபில் ஆகாமல் இருந்தால் அது நெக்ஸ்ட்டுங்கிற அந்த ஆப்ஷன் வந்து காட்டாது. இப்போது இது எந்த லாங்குவேஜுக்கான லிரிக்ஸுங்கிறத மென்ஷன் பண்ணணும். நம்ம அதில் செலக்ட் பண்ணி போடணும். அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து லிரிக்ஸோட டைமிங் வந்து காட்டும். லிரிக்ஸ் டைமிங், இது வந்து நாம் டைமிங் செட் பண்ணணும் இந்த லிரிக்ஸுக்கு. எக்ஸாம்பிளுக்கு இப்போ மியூசிக் போயிட்டுருக்கு, கரெக்டாக நீங்கள் பாடக்கூடிய டைமிங்கில் கரெக்டாக பாடுவீங்களா, அதே மாதிரி தான் லிரிக்ஸ் அந்தந்த டைமிங்கில் வந்து அந்த லிரிக்ஸோட லைனை நம்ம கிளிக் பண்ணிட்டே வர போகிறோம். அண்ட் இந்த சாங் ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் கொடுக்குறேன். இன்ட்ரோன்னு நீங்கள் அந்த இன்ட்ரோ கொடுத்த உடனே அந்த சாங் வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். அ
வந்து இப்போ நான் வந்து கிளிக் பண்ணுற அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த சாங்கை ப்ளே பண்ணிகிட்ருக்க ஸ்டாப் பண்ணணும்னா கீழே அந்த ப்ளே பட்டன் இருக்குது, அதை பாஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த இதில் வந்து லிரிக்ஸில் எதுவும் பிழை இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை சரி பண்ணிக்கலாம். நான் தெரியாமல் பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டேன், இப்போ பின்னாடி போயிட்டு நான் மறுபடியும் நெக்ஸ்ட் கொடுத்த உடனே மறுபடியும் அதே பழைய மாதிரி முதல்ல இருந்து பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை. நீங்கள் எந்த லிரிக்ஸ் வரைக்கும் நீங்கள் டைமிங் ஃபிக்ஸ் பண்ணீங்களோ அந்த லிரிக்ஸில் அந்த லிரிக்ஸ்லேயே நிற்கும். நான் வந்து லிரிக்ஸில் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணி மறுபடியும் கொடுக்குறேன். இப்படி கிளிக் பண்ணிட்டே வரணும். நீங்கள் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். என்னென்னா நம்ம ஒவ்வொரு லைன்ஸாக கிளிக் பண்ணிட்டு வரப்போ அதுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு ரீஸ்டார்ட் பட்டன் காட்டுது. அந்த ரீஸ்டார்ட் ஆப்ஷன் எதுக்குன்னா ஒரு பர்டிகுலர் லைனில் மட்டும் டைமிங் மிஸ் ஆச்சுன்னா அதுலேருந்து நம்ம ரீடூ பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் முதல்லேருந்து இன்ட்ரோலேருந்து ஸ்டார்ட் பண்ண லிரிக்ஸ்லாம் கரெக்டான டைமிங்கில் வந்து நடுவில் மட்டும் டைமிங் மிஸ் ஆச்சுன்னா அந்த நடுவில் இருக்கிற லைனில் மட்டும் ரீடூ பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணி டைமிங் செட் பண்ணிட்டேன். இப்போ நான் சேவ் கொடுத்தவொடனே சாங் சேவ் ஆகிடும். சப்போஸ் டிலே ஆச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், உடனே அதை ரிஃப்ரெஷ் பண்ணிடாதீங்க. ரிஃப்ரெஷ் பண்ணிட்டா நீங்கள் இவ்வளோ நேரம் போட்ட எஃபர்ட் வீணாக போயிடும். ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணாமல் இருந்துக்கோங்க. சாங் புக் சேவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட சாங் புக்கில் போய் பாருங்கள். அண்ட் சில இது விஷயங்கள் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணதுக்கப்புறம் மாற்ற முடியுமான்னு கேட்டால் மாற்ற முடியும். நீங்கள் அந்த சாங்கை ஓப்பன் பண்ணி அதை மறுபடியும் டெஸ்க்டாப்புங்கிற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி நீங்கள் அதை இது பண்ணிங்கன்னா, இப்போது இதில் டெஸ்க்டாப் ஆப்ஷன் நான் கொடுத்ததுக்கப்புறம் ஒன்று அந்த இதில் சேஞ்சுக்கான எடிட்கான ஒரு ஐக்கான் வந்து வந்திருக்கு. அந்த ஐக்கானை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து எடிட் பண்ணுற ஆப்ஷன் காட்டும். எல்லாமே நீங்கள் டைம்ஸ் அந்த லிரிக்ஸ் போர்ஷன்ஸ் சாங் நேம் சாங்கோட பிக்சரை கூட நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணிட்டு அதில் சேவ் கொடுங்க. சப்போஸ் இந்த சாங் வேணான்னு தோணுச்சுன்னா நீங்கள் டெல்ட் கூட பண்ணிக்கலாம். இப்போ நான் சாங் நேமில் ஒரு சின்ன சேஞ்சஸ் இல்லை ஏதாவது ஒரு ஆட் பண்ணணும்னு பார்க்குறேன். இப்போ நான் ஹார்ட் ஆட் பண்ணுறேன். இது டன்னு கொடுத்து இது சேவ் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம எதுவும் சேஞ்சஸ் கொடுத்துருந்தோன்னா அது கம்ப்ளீட்டாக சேவ் பண்ணணும். அந்த சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் தான் இது சேவ் ஆகும். சேவ் ஆனதுக்கப்புறம் வந்து நீங்கள் சாங்கை செக் பண்ணிக்கலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.